ஏர்பஸ் நிறுவனம் தயாரித்த முதலாவது சி டூ நைன்டி ரக விமானம் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் உள்ள ஏர்பஸ் நிறுவனம் இந்திய விமானப்படைக்காக சி டூ நைன்டி ஃபைவ் ரக விமானங்களை தயாரித்து அளிக்க உள்ளது இதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஏர்பஸ் நிறுவனமும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கையெழுத்திட்டன இதைத் தொடர்ந்து ஸ்பெயினின் செவில் நகரில் உள்ள உற்பத்தி ஆலையில் விமானத்தை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன சி டூ நைன்டி ஃபைவ் வகையை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு விமானங்களை இந்திய விமானப்படைக்கு அளிக்குமாறு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருந்தது இந்நிலையில் இதன் முதல் விமானம் நேற்று இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து இந்திய விமானப்படை தளபதி வி ஆர் சௌத்ரி முதல் விமான பெற்றுக்கொண்டார் அப்போது வி ஆர் சௌத்ரி கூறியதாவது இது போன்று மொத்தம் ஐம்பத்தி ஆறு விமானங்கள் வாங்கப்பட உள்ளன ஸ்பெயினில் தயாரிக்கும் பதினாறு விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் போல் இந்தியாவில் தயாரிக்கப்படும் மீதமுள்ள நாற்பது விமானங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டின் இறுதிக்குள் ஒப்படைக்கப்படும் இதன் மூலம் இந்திய விமானப்படை தனது வான்வழி திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இவ்வாறு அவர் கூறினார் இந்த ஒப்பந்தத்தின்படி பதினாறு விமானங்கள் ஸ்பெயினிலும் நாற்பது விமானங்கள் குஜராத்தில் உள்ள வதோராவிலும் உள்ள ஆலையிலும் உற்பத்தி செய்யப்படும் வதோதரா ஆலையானது ஏர்பஸ் நிறுவனமும் டாடா நிறுவனமும் கூட்டு சேர்ந்து ஏற்படுத்தியதாகும் இந்த சி டூ நைன்டி ஃபைவ் எம் டபிள்யூ ரக விமானமானது ஐந்து முதல் பத்து டன் எடையை சுமந்து செல்லும் திறன் படைத்தது பாராசூட் குழுவினரை குறிப்பிட்ட இடத்தில் தரையிறக்குவதற்கும் சரக்குகளை சுமந்து சென்று தரையிறக்குவதற்கும் இந்த வகையான விமானங்கள் பயன்படும் இந்த விமானத்தை குறுகிய தூர ஓடு பாதையில் தரையிறக்கவும் மேலெழுப்பவும் முடியும் மேலும் இது தொடர்ச்சியாக பதினோரு மணி நேரம் பறக்கும் சக்தி படைத்தது இதுபோன்ற விமானங்கள் தற்போது அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் இட்டாலி ஸ்பெயின் உக்ரைன் பிரேசில் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளிடம் மட்டுமே உள்ளன தற்போது இந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது